ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீட்டில் சத்துமாவு கொழக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கப் சத்துமாவுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். இது வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்துமாவு, அதனால் அதுலேயே கொஞ்சோண்டு சுகர் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு பொரிகடலை சேர்த்துருக்கேன். இப்போ பொரிகடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து பாதி பிசைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு திரும்ப இந்த ஈரப்பதத்துக்கும் இந்த தேங்காவோட ஈரப்பதத்துக்கும் சரியாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சு எடுத்தோம்னா நம்ம பிடி கொழக்கட்டை ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கொழக்கட்டையும் செஞ்சு இட்லி பாத்திரத்தில் தட்டில் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து எப்போவும் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ கொழக்கட்டை நல்லா நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்மளோட சத்துமாவு கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. மதுரை மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.